அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரேஷன் கடை ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர், கன்னியாகுமரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்டத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து 8th 10th டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் போதும். இது வந்துட்டு உங்கள் ஊரில் வேலைங்கிறதால நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதி வந்துட்டு 30/9/2022. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வேலை வாய்ப்பு செய்து வரும்போதும் உங்களுக்கு நான் வீடியோ கூட வசதியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் பெரம்பலூர் மண்டலத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சொல்லிட்டு தாங்க. ஆல்ரெடி தஞ்சாவூருக்கு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் கன்னியாகுமரிக்கு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் பெரம்பலூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பட்டியல் எடுத்த உதவுவர் ஆண்கள் மற்றும் பெண்கள் காவலர் ஆண்கள் மற்றும் பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 6/9/2022 அன்னைக்கே வந்துருச்சு. தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு பட்டியல் எழுத்துக்கு 7 பேரும், உதவுபவருக்கு வந்து 14 பேரும், காவலருக்கு வந்து 9 பேரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடய கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டியல் எழுத்துக்கு வந்து பிஎஸ்சி அறிவியல் முடிச்சிருக்கலாம், பிஇன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உதவுபவருக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. காவலருக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்துட்டு எவ்வளோ வயது வரம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2021 படி வந்து வயது வரம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 37 எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏக்கு, எம்பிசி பிசிக்கு வந்து 34 சொல்லியிருக்காங்க, ஓசிக்கு 32 சொல்லியிருக்காங்க. பட்டியல் எழுத்திருக்கு உதவுபருக்கு வந்துட்டு எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 37, எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 34, ஓசிக்கு வந்துட்டு 32 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காவலருக்கு வந்துட்டு எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 37, எம்பிசி பிசி பிசிஎம்க்கு வந்து 34, ஓசிக்கு வந்து 32 சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஊதியம் வந்துட்டு அகவிலைப்படி சொல்லியிருக்காங்க, 5285 ப்ளஸ் 3499 இவங்களுக்கு வந்துட்டு பட்டியல் எடுத்திருக்கும். உதவுபருக்கு வந்து 5218 ப்ளஸ் 3499, காவலருக்கு வந்துட்டு 5218 ப்ளஸ் 3499. இவங்களுக்குலாம் படிக்காசு போக்குவரத்து படிக்காசுன்னு சொல்லி 120 ரூபா 100 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை இடமாக கொண்ட தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் துணை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், துறைமங்கலம் என்ற முகவரிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் வந்துட்டு என்னைக்கு போய் சேரணும் அவங்களுக்கு அதுக்குள்ளே அப்படின்னா, 30/9/2022 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மீன்ஸ், இப்போ வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டத்துக்கெலாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.